தாய்மொழின்னு ஏன் சொல்கிறாங்க பம்மாத்து வேலை? என்ன பம்மாத்துன்னு கேட்குறேன். இந்திய இந்தின்னு சொல்கிற, சான்ஸ்கிரிட்டை சான்ஸ்கிரிட்னு சொல்கிறேன், இங்கே மட்டும் என்ன தாய்மொழி பொத்தாம் பொதுவில் ஃப்ராடு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் தம்பிகள். 22 மொழியில் வெளியிடுறது எங்களுக்கு சிரமம், அதெல்லாம் கஷ்டம்னாக்கா அவனை விட்டுற, அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்க 22 மொழிக்காரனை? ஒன்றா இப்போ அவங்க மகாராஷ்டிராவில் என்ன பண்ணான், விரட்டி அடிக்கிறான் அந்த இந்திக்காரனை. இங்கே வாங்க வாங்கன்னு கொடிகாட்டி அரைக்கிறார் நம்ம எடப்பாடி. தமிழர்கள் இந்திய கட்டாயமா படிக்கணும், அப்பதான் மும்பை டெல்லிக்குலாம் வந்தா வேலை பார்க்க வசதியா இருக்கும்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹிந்தி தெரிஞ்சா தான் போய் கிழிப்பார், வேலை கொடுப்பாரு. அவர் பீகார்லையும் ஊபிலையும் கொடுக்குறாரு அவரு, யோகி ஆதித்யநாத். ஜார்க்கண்ட்லையும் மத்திய பிரதேசம் கொடுக்குறாரு. அவங்க தான் இங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ வேலை பார்க்குறாங்களே, நம்ம வேலையை பறிச்சு கிடக்குறாங்களே. அவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, தெரிஞ்சக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. இவங்க திருட்டு தினத்தை கண்டுபிடிச்ச கூடாதுன்னு தானே பண்ணுறான். உங்களுடைய ஆதிக்கத்தை தெரிஞ்சக்கூடாது, பரவலான மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அமெரிக்காவில் அங்கே இங்கே அவன்கிட்ட கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்தியாவில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை காலி பண்ணி கொடுக்குறாங்க. இது கண்தெரிஞ்ச உண்மை, இது கண்தெரிஞ்ச உண்மை. ஏன்டா நீங்கள்லாம் வேலை செய்ய வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் பே மணியரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, வணக்கம் ஐயா. இப்போ புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? புதிய கல்விக் கொள்கை என்பது புதுடில்லி ஆதிக்க கல்விக் கொள்கை. எல்லா அதிகாரமும், அதாவது ப்ரீ கேஜின்னு சொல்கிறாங்கல்ல, மழலையர் முன்வகுப்பு, மழலையர் முன்வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக ஆய்வு படிப்பு வரை எல்லா அதிகாரமும் தில்லிக்கே என்று சொல்லுகிறது. மாநில அரசுக்கு இல்லை. மாநில அரசு என்பது ஒரு நிர்வாக வேலைகளை மட்டும் ஒரு முகவாண்மை போல டெல்லி அரசுக்கு பார்க்கும். பாடத்திட்டம் தயாரிக்கிறது, எல்லா செய்திகளும் வந்து 5வது, 8வது, 9வது, 10வது எல்லாத்துக்குமே அனைத்திந்திய பொதுத் தேர்வு அவர்கள் தான் நடத்துவார்கள். டெல்லியிலிருந்து தான் நடத்துவாங்க, அவங்க தான் கேள்வி தயாரிப்பு எல்லாம் நடத்துவாங்க. இந்த நீட்டு தேர்வு இப்பொழுது எப்படி நடத்துகிறார்களோ அதுபோல் தனியார் முகவாண்மையிடம் விட்டு நடத்துவார்கள். இப்படி ஒவ்வொன்றும் புதுடெல்லியில் இருக்கும். கல்லூரிகள் கூட பல்கலைக்கழகங்களின் இணைப்பு கல்லூரிகளாக இருக்காது, நேரடியாக தன்னாட்சி என்று சொல்கிறார்கள். அது நேரடியாக புதுடெல்லி கட்டுப்பாட்டில் வந்துடும், மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது. பல்கலைக்கழகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. பல்கலைக்கழகம் என்பது அந்த வளாகத்தோடு ஒடுங்கி போய் முடிஞ்சுவிடும். துணைவேந்தரை டெல்லி அரசு தான், மத்திய அரசு மோடி அரசு தான் அமர்த்தும், துணைவேந்தரை அமர்த்துவதும். அதுபோல் மற்ற அந்த சிண்டிகேட்டு செனேட்டு இதுக்கெல்லாம் அந்த மாதிரியான கல்வி திட்டம், பாடத்திட்டம், கலைத்திட்டம், கரிக்குலம், சிலபஸ் இதை தயார் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் இதுக்கெல்லாம் கிடையாது. என்சிஆர்டி டெல்லியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள், அவை தான் இதெல்லாம் செய்யும் என்று அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதில். எனவே இது ஒரு புதுடில்லி ஆதிக்க கல்விக் கொள்கை. புதுடில்லி ஆதிக்கம் என்றால் ஒரு ஆரியத்துவா பிராமணிய ஆதிக்க கல்விக் கொள்கை என்று பொருள். அதற்கு சான்றாகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க வந்து மும்மொழி திட்டம் என்பதை கட்டாயமாக்குறாங்க. மும்மொழி திட்டம் என்பது கட்டாயம், 3 மொழி படிக்கணும். இப்போ அறிக்கை தந்திருக்காருங்கய்யா, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி உங்க கருத்து என்னங்கய்யா? நீட்டு தேர்வை தான் ஏற்றுக்கலைன்னு சொன்னாங்க மாநில அரசு. இதே அதிமுக அரசு நீட்டு தேர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அதுக்காக அது நின்று போச்சா? அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் தான் அதிமுக ஆட்சிக்கும் அதிமுகவுக்கும் இருந்ததா? இல்லை இன்றைக்கி அதை பற்றி நீட்டு வந்து வேண்டாம் என்ற கருத்தில் வந்து அதிமுக ஆட்சி இருக்கா? இல்லை, நீட்டு பயிற்சி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பழைய இருமொழி கொள்கையில் இருக்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்களே தவிர, மற்றபடி அதில் உறுதியாக இருந்து உங்களால் தடுக்க முடியாது. ஏற்கனவே பல திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு போயிடுச்சு, இவங்களால் எதையுமே தடுக்க முடியலை. இப்போ உதாரணமாக மாநில அரசு வரி போடுற அதிகாரம், சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி விதிக்கிற அதிகாரம் இருந்தது, அதை எடுத்து ஜிஎஸ்டின்னு மத்திய அரசு கொண்டு போயிட்டாங்க. யார் தடுக்க முடிந்தது? என்ன அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டாங்க? அதெல்லாம் இல்லை, அது மாதிரி போயிடுச்சு. அதற்கு வந்து ஒரு பெரிய மக்களை திரட்டி அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு முதலமைச்சரே வந்து அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவரோ அல்லது ஓபிஎஸோ அனைத்து கட்சிகள் கூட்டத்தை நடத்தி நமக்கு இந்த கல்வி திட்டத்தில் என்னென்ன பாதகம் இருக்குது, இதை நம்ம வந்து தடுக்கணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து தடுக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் முயற்சி எடுத்தார்னா
அது வந்து பாராட்டலாம். அது அதுபோல் இல்லாமல் வந்து நாங்கள் இருமொழி திட்டத்தை தான் சொல்லுவோம். மற்றதெல்லாம் இந்த கல்வி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த இப்போ கல்லூரியெல்லாம் அதிகாரம்லாம் பிடிச்சவங்க, மாநில அரசு கல்லூரி அதிகாரம் இல்லை, இதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலையே. அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணால் குழு போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. 2019 மே மாதம் இந்த கஸ்தூரங்கன் குழு அறிக்கையை கொடுத்தாரு. 2019 ஜூன் மாதம் அதை வெளியிட்டு கருத்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க, இந்திய ஆட்சியாளர்கள் கேட்டாங்க. 2019 ஜூன் மாதத்திலேருந்து ஆராய்ச்சி பண்ணலையா எடப்பாடி அரசு இதை? அதாங்க ஐயா, அது வந்து மூன்றாவது மொழியா இந்திய கொண்டு வந்தாங்க, அதுக்கு போராடிதான் மாநிலத்துல ஏதாவது ஒரு மொழியை படிச்சா போதும்னு கொண்டு வந்துருங்க இல்லையா, அதே பெரிய மாற்றம் தானே. அது பெரிய ஏமாற்றம், அது சூழ்ச்சி. யானையை பிடிப்பதற்கு குழியை தோண்டி வைத்துவிட்டு அதன் மீது சில இலைதடைகளை போட்டுவிட்டு வா வான்னு சாப்பிட கூப்பிடுறது போல அது அந்த குழிக்குள்ளே விழுந்துடும். இந்த யானை காட்டில் யானையை பிடிக்கிறது உள்ள தந்திரம், அந்த குழி தான் இந்த மூணாவது மூன்று மொழி திட்டத்தில் வந்து இந்தி கட்டாயம் இல்லை என்பது, யானையை பிடிக்க தோண்டப்பட்ட குழி அதன் மீது போடப்பட்ட இலைதழை என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், மூன்றாவது முறை எதை படிப்பாங்க? மத்திய அரசு தினந்தோறும் இந்தியை திணித்து கொண்டு எல்லா துறையிலும் திணித்து கொண்டு பரப்பிக்கொண்டு 24 மணி நேரமும் இருக்கும்போது, ஏற்கனவே சிபிஎஸ்இ பள்ளிக்கூட மத்திய அரசு டெல்லி அரசு அதிகாரம் கொடுத்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இங்கே இந்தி பாடமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களில் இந்தி பாடமொழியாக இருக்குது. இப்படி சூழ்நிலை பூரா கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நீ சாய்ஸ் இருக்குது, நீ சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் இது யாரை ஏமாற்றுவதற்கு? இது இந்தி கட்டாயம் என்பது, மூன்று மொழி கட்டாயம் இல்லை என்று சொல்லுவதை நீக்கிட்டு இருமொழின்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. மூன்று மொழி கட்டாயம் என்றுல வருது இப்போ முத முதன்னு. நீங்கள் நாங்கள் இருமொழி கொள்கை தான், இனிமேல் மூன்று மொழியெல்லாம் கற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. இனிமேல் இது இது வந்த பிறகு மூன்று மொழி கட்டாயம், மூன்று மொழி கட்டாயங்கும் போது இயல்பாக பெற்றோர்கள் வந்து இந்தியை தான், ஏன்னா கட்டாயம் இன்னொரு மொழி எந்த மொழியை போய் கன்னடத்தை தெலுங்கா அல்லது குஜராத்தியை மராத்தியை படிப்பாங்களா? அதுதான் ஏன் படிக்கணும் அந்த மொழிகளை தான். அதான் இது தந்திரம், சூழ்ச்சி, ஒரு மோசடி வேலை. இது யானையை பிடிக்க இப்போ அந்த போலி குழி வெட்டி பதுங்கு குழி போட்டு அதில் தழை போடுறது போல் அது ஏமாத்துகிற வேலை இது. அதில் போய் இவர்கள் வந்து பதுங்கு குழியாக நாங்கள் வென்று விட்டோம் என்று இந்த கட்சிகள் அதிமுக அதிமுகவோ இல்லை வந்து இந்தி கட்டாயம் இல்லை என்று சொன்னால் தமிழர்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமை தாங்கி கொண்டே தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று பொருள். அவ்வளோதான். சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்கிறாங்க, இப்போ அதை வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க கற்றுனங்க? அதான் இந்த ஆட்சி வந்து ஒரு ஆரியத்துவ இனவாத ஆட்சி அது. அதை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழர்கள். ஒரு உலகம் பூராவே ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு இனச்சார்பு இருக்கும். எல்லா நாட்டிலையும் இனச்சார்பற்ற அரசே கிடையாது, ஒரு இனச்சார்பு இருக்கும். இந்தியாவில் பல இனங்கள் இருக்கின்றன. ஏன் பல இனங்கள் இருக்கின்றன என்றால் இது பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. அவன் சுரண்டலுக்கு அவன் வேட்டைக்கு வசதிக்கு பல பேரை பிடிச்சி வென்று தூக்கில் போட்டு மன்னர்களையெல்லாம் நம்ம மன்னர்களை தளபதிகளையெல்லாம் கொண்டுட்டு உருவாக்கினான். அதை அப்படியே இவர்கள் காங்கிரஸ்காரர்களும் வட இந்தியர்களும் வாங்கி கொண்டு நம்முடைய ஆரியர்களுக்கும் டாடா பிர்லா போன்ற முதலாளிகளுக்கும் ஒரு பெரும் மண்டலம் கிடச்சி போச்சு ஆளுவதற்கு என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த கட்டமைப்பை அப்படியே வைத்து கொண்டு ஆரிய மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஆரிய மயமாக்கி கொண்டு இந்தி மயமாக்கி கொண்டு வட இந்திய அதை இந்தி இனம் என்று வைத்துக்கலாம், ஆரிய இந்தி இன ஆதிக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய மொழி வந்து புனித மொழி சமஸ்கிருதம், அவங்களுடைய பொது மொழி ஹிந்தி. இது ரெண்டையும் கட்டாயமாக்குறாங்க. இப்போ இந்தி கட்டாயம் என்ற நிலையில் வருது. 8வதுலேருந்து நீங்கள் விரும்பி 4வது மொழியை படிக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. அந்த 4வது மொழி சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இலக்கியங்கள் இருக்குது, மனுதரமும் அதில் தான் இருக்குது, மனுதரமும் அதில் தான் இருக்குது. கடவுளுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியம், காலில் பிறந்தவன் சூத்திரன், அதுக்கும் கீழே பிறந்தவன் பஞ்சமன் என்று மனிதர்களை பிறப்பு அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு வேறுபாடு தீண்டாமை கற்பிக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் அந்த ரிக்குவேதத்திலிருந்து இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது, மனு தர்மத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தான் சமஸ்கிருதம். இப்போ நவீன முறையில் ஒரு மனு தர்ம ஆட்சியை, நவீன முறையில் ஒரு வர்ணாசிரம சமூகத்தை கட்டமைக்க, வர்ணாசிரம ஆட்சியை நிலைநாட்ட இந்த பிள்ளைகளுடைய சின்ன பிள்ளைகளுடைய கல்வியிலேருந்து இதை உருவாக்கி விடுறது. இந்த சமஸ்கிருத பெருமிதத்தை, சமஸ்கிருத புனிதத்தை, அதனுடைய கருத்துக்களை உளவியலை உள்வாங்க வச்சு 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 அவங்கள அடிமை வாழ்வுக்கு உட்படுத்துவது. அடிமை வாழ்வுக்கு பிஞ்சு பிள்ளைகளில் நஞ்சை விதைப்பது போல் அதை வந்து சமஸ்கிருதம் திணிப்பது, அதுக்கு தான் அதை கொண்டு வர்றாங்க. ஒரு அந்த எல்லா நாட்டிலையும் ஒரு இனச்சார்பு இருக்கும்னு சொன்னேன். சீனானாக்க ஹன் தேசியன் ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும். சிறுபான்மையெல்லாம் அங்கே அவங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் இருப்பாங்க. சோவியத் ஒன்றியத்தில் 15 இனங்கள் இருந்தது, எல்லாருக்கும் சமம்னு சொன்னாங்க, பிரிஞ்சு போகிற உரிமை இருக்குன்னாங்க. ஆனால் ரஷ்ய மேலாதிக்கம் தான் இருந்துச்சு, ரஷ்யனுடைய இன ஆதிக்கம் தான் இருந்தது. எல்லா நாட்டிலையும் அப்படி தான், எந்த நாட்டிலையும் வந்து
இனச்சார்பு இல்லாமல் அவனுடைய இன வரலாற்று சார்பு இல்லாமல் எதுவும் இருக்காது. இந்தியாவில் ஆரிய சார்பு, ஆரிய இந்தி சார்பு, அந்த ஆரிய பிராமணிய சார்பு, அவங்க அந்த இனச்சார்பு இருக்குது. அதுக்காக தான் சமஸ்கிருதத்தை நினைக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதில் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வி வந்து கட்டாயம் சொல்கிறாங்களே, அது ஒரு நல்ல விஷயமாக தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் தாய்மொழி கல்வின்னு சொல்கிறாங்க? மாநில ஆட்சி மொழி தான் கட்டாயம்னு சொன்னதா அதானே சொல்லணும். அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் அதுதானே சொல்லணும். தாய்மொழின்னு ஏன் சொல்கிறாங்க? பம்மாத்து வேலை என்ன பம்மாத்துன்னு கேட்குறேன். இந்திய இந்தின்னு சொல்கிற, சான்ஸ்கிரிட்டை சான்ஸ்கிரிட்னு சொல்கிறேன், இங்கே மட்டும் என்ன தாய்மொழி பொத்தாம் பொதுவில்? இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு படிக்கிறவரும் படிச்சுக்கலாம், கன்னடம் படிக்கிறவங்க படிக்கலாம், மராத்திக்காரங்களும் இருக்காங்க இங்கே, அவங்க தாய்மொழி தான், அதை படிச்சுக்கலாமா? தமிழ் படிக்காமல் இருக்கலாமா தமிழ்நாட்டில்? ஃப்ராடு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள், தம்பிகள். தாய்மொழி தாய்மொழி ஏண்டா தாய்மொழின்னு சொல்கிற, அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், அந்தந்த மாநில ஆட்சி மொழி இருக்கும் கல்வி மொழியாக, விருப்பப்படுறமா ரெண்டாவது மொழியாக அவன் தாய்மொழியை படிச்சுக்க, அப்படி தானே சொல்லணும். தாய்மொழின்னு சொன்ன உடனே மகிழ்ந்து போகிறீங்க எல்லாரும், ஏமாத்துறான், சூழ்ச்சி பண்ணுறான். ஏன் தாய்மொழி? அதுவும் தாய்மொழின்னு ஒன்றா கூட சொல்லலை தம்பி. அவன் என்ன சொல்கிறான்? மதர் டங் ஆர் ஹோம் லாங்குவேஜ் ஆர் லோக்கல் லாங்குவேஜ், மூணு சொல்கிறான். இந்த மூணு வெரைட்டியில் மூணு வகையறாவில் எதை வேணாலும் நீ படிச்சுங்கிறான், வெறும் தாய்மொழி சொல்லலை. அடுத்தது அதுவும் என்ன சொல்கிறான்? ப்ரிஃபரபிளி, என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த அதுக்கு தானே படிச்சுக்க, கட்டாயம் தாய்மொழின்னு அதையும் சொல்லலை. இவ்வளவு ஃப்ராடு, இவ்வளவு மோசடி அதில் வச்சுருக்கான். இதை புரிஞ்சுக்காம தாய்மொழியை படிக்க விட்டான், தாய்மொழியை படிக்க விட்டான். தாய்மொழின்னு சொன்னதே அயோக்கியத்தனம் இல்லையா? அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், இந்தியாவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, அதை படிக்கணுங்கிற அஃபீஷியல் லாங்குவேஜே இல்லாத ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், அதுக்கு பேர் போடுற ஹிந்தி சான்ஸ்கிரிட் பேர் போடுற. சரி, பல தேசிய இனங்கள் இருக்குங்க, பல இனங்கள் இருக்குது, பல இன மொழி இருக்குது, எல்லார் பேரையும் போட முடியாது. நீ மாநில அலுவல் மொழியை படிக்கணும், அஞ்சாவது வரலாம், அந்தந்த மாநில அலுவல் மொழி சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு. ரெண்டாவது மொழியாக வேணால் அவங்க தாய்மொழியை படிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். பத்தாம் போதில் தாய்மொழி, வீட்டு மொழி, வட்டார மொழி என்று மூன்று வகையராக சொல்லிட்டு அதையும் வாய்ப்பு இருந்தால் ப்ரிஃபரபிளி அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இதெல்லாம் மோசடி, ஏமாற்று வேலை இதெல்லாம். இதெல்லாம் மகிழ்ந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நம்ம தமிழ் மொழியை கட்டாயம் நம்ம சொல்லலையே, அவன் மாநில அலுவல் மொழி கான்ஸ்டிடியூஷன்ல அதான் இருக்கு, அரசமைப்பு சட்டத்தில் அதான் இருக்கு, அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். அப்படி இல்லை, இங்கே சொல்லணும், ஆங்கிலத்தானே போட்டுருங்க அந்த அறிக்கையை, சொல்ல வேண்டியதானே அப்படித்தானே, மாநில அலுவல் மொழி அதானே சொல்லணும். இல்லை, இதுலேயே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா, எந்த ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தாலும் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில மட்டும்தான் அதோட வரவே கொடுக்குறாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழியில கொடுத்தா அவங்களுக்கும் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்கய்யா? அவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, தெரிஞ்சக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, இவங்க திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சக்கூடாதுன்னு தானே பண்ணுறான். இவங்களுடைய ஆதிக்கத்தை தெரிஞ்சக்கூடாது, பரவலான மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, மூடி மறைக்கிறான், ஒழிச்சு வைக்கிறான். அதுக்கு தானே சொல்கிறான், வேறு மொழி அவன் தாய்மொழியில் மொழிபெயர்க்காமல், மாநில அலுவல் மொழியில் மொழிபெயர்க்காமல், ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் வர்றது என்னென்னா, கொஞ்சம் படித்த கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்கும், ஹிந்திக்காரன் ஏற்றுட்டு போயிடுவான், அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கான அரசு, அவங்க இனத்துக்கான அரசு, அவர்கள் ஏற்றுக்குவாங்க. மற்ற மொழிகளில் உள்ளவன் இங்கிலீஷ் படிச்சுட்டு கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருப்பான், கருத்தரங்க பண்ணிகிட்டு இருப்பான். அதை மக்கள், அதுக்கெல்லாம் தெரியாத மக்கள் கீழே கிடந்து அது பாடல கிடக்கும். அதுக்காக தானே செய்கிறாங்க, அது ஒழிச்சு வைக்கிறதுக்கு அவங்களுக்கான சூது இருக்குது, மறைச்சி வைக்கிறதுக்கான தேவைகள் அவர்களுக்கு இருக்குது. எனவே இது ஒரு மறைத்து வைத்தல், ஒழித்து வைத்தல், மக்களுக்கு தெரியாமல் மறைத்தல் என்ற வஞ்சித்தல், இது வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இல்லைன்னா அந்த பட்டியலில் உள்ள 22 மொழி, எட்டாவது அட்டவணையில், கான்ஸ்டியூஷனில் உள்ள எட்டாவது அட்டவணையில் 22 மொழி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த 22 மொழியிலையும் வெளியிட வேண்டியதானே? 22 மொழியில் வெளியிடுறது எங்களுக்கு சிரமம், அதெல்லாம் கஷ்டம்னாக்க அவனை விட்டுரு, அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்க 22 மொழிக்காரனையும் ஒன்றா? அடுத்து ஜிடிபியில் 6% ஒதுக்கியிருக்காங்க, இதுதான் அதிகமாக இது வரைக்கும் கல்விக்காக ஒதுக்கினது, இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? இது அல்வா கொடுக்கறது, அல்வா கொடுக்கறது. கோத்தாரி கமிஷன்லேருந்து சொல்கிறானுங்க, 1948 போட்ட கமிஷன்லேருந்து சொல்கிறான், ஜிடிபியில் 6% விடணும். கோத்தாரி கமிஷன் 60களில் சொன்னிச்சு. எப்போ கொடுத்துருக்காங்க? 1% கூட ஜிடிபியில் ஒதுக்குறது கிடையாது. ஜிடிபியில் வந்து வேறு 6% வேறு 6 விழுக்காடு கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் சும்மா ஏட்டில் இருக்கும் தம்பி. இப்போ நம்ம உழவர்களுக்கு வந்து வேளாண் விளைபொருளுக்கு உற்பத்தி செலவில் வந்து 50 விழுக்காடு சேர்த்து கொடுக்கணும்னு இவங்களே இதெல்லாம் போட்டிருக்காங்க, மாநில மத்திய அரசுடைய விதிமுறைகளிலே போட்டிருக்காங்க. எங்கேயாவது கொடுக்குறாங்களா? எப்போவாது கொடுத்தது உண்டா? அதெல்லாம் கணக்கு, அதெல்லாம் சும்மா அது 6% அது இராணுவத்துக்கு மற்றதுக்கு ஒதுக்குவாங்க, ஹிந்திக்கு ஒதுக்குவாங்க, சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்குவாங்க, நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்குறான் ஹிந்திக்கெல்லாம் வளர்ச்சிக்கையா. பல்வேறு துறைகள், பல்வேறு பேருக்கு மானியங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் 30 பேரை கொண்ட குழு ஹிந்தி வளர்ச்சியை கண்காணிப்பதற்கு நிரந்தரமாக, அது மாதிரி எவ்வளவோ செலவு, ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணுறாங்க. சமஸ்கிருதம் ஒன்றும் எவனுக்கும் தாய்மொழி இல்லை, அதுக்கு அவ்வளவு கோடி செலவு பண்ணுறான், அதுக்கு மானியங்களுக்கு மேலே மானியங்கள் கொடுக்குறாங்க. இந்த கல்விக்கு எல்லாம் நம்ம ஹிந்தி படிக்கிற பிள்ளை உள்பட சேர்த்தான் சொல்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, ஹிந்தி படிக்கிறோம், மராத்தி மாநிலம் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து
கல்விக்கு முன்னுரிமை தந்து 6 விழுக்காடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அவர்கள் செய்ய போதா சொல்லுவதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை. இது வரைக்கும் அவங்க செஞ்சதே இல்லை, இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. தமிழர்கள் இந்திய கட்டாயமா படிக்கணும், அப்பதான் மும்பை டெல்லிக்கெல்லாம் வந்தா வேலை பார்க்க வசதியா இருக்கும்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க? யோகி ஆதித்யநாத்துடைய உத்தரப்பிரதேசில இருந்தால் லட்சக்கணக்கான பேர் இங்கே வர்றாங்க வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்டு இந்த இந்தி பேசுகிற மாநிலங்கள் இவங்க தான் அதிகம் வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கெல்லாம். இப்போ அவங்க மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுறான், விரட்டி அடிக்கிறான் அந்த இந்திக்காரனை. இப்போ திருப்பி உத்தவ் தாக்கரே அந்த முதலமைச்சர் சொல்லிட்டார், இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து புலம்பெயர் தொழிலாளி திரும்பி வரேன்னா எங்கள் மாநில அரசு ஒப்புதலாம் வரக்கூடாது, நீயே வரக்கூடாதுன்ட்டார். இங்கே வாங்க வாங்கன்னு கொடிகாட்டி அரைக்கிறார் நம்ம எடப்பாடி. உத்தவ் தாக்கரே சொல்லிட்டாரு, நாங்கள் அனுமதிச்சா தான் நீ வரணும், நாங்கள் அதெல்லாம் அந்த சூழ்நிலையை பார்த்து தான் சொல்லுவோங்கிறாங்க. அவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர் அவர் ராஜ் தாக்கரே கட்சி வச்சதால மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனான்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறதுங்களா, இப்போ மகாராஷ்டிரா இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் போய், நிறுவனங்களுக்கும் போய், புலம்பெயர்ந்த தொழிலாளி எங்கெங்கே வேலை செஞ்சாங்களோ அங்கேயெல்லாம் போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. புதுசாக யாராவது வெளிமாநில தொழிலாளியை வேலைக்கு எடுக்கிறனா எங்கள் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, எடுத்தேன்னா அடித்து வரட்டும்னே சொல்கிறான். நடந்துகிட்டு இருக்கு மராட்டியத்தில், கேட்டு பாருங்க. இவர் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் தான் போய் கழிப்பார் வேலை கொடுப்பார், அவர் பீகார்லேயும் உபிலையும் கொடுக்குறாரு, அவர் யோகி ஆதித்யநாத் ஜார்க்கண்ட்லையும் மத்திய பிரதேசத்துலையும் கொடுக்குறாரு. அவங்க தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ வேலை பார்க்குறாங்களே, நம்ம வேலையை பறிச்சு கிடக்குறாங்களே, அவெல்லாம் தமிழ் பிடிச்சிட்டு வந்தாங்க இருந்து. லட்சக்கணக்கான பேர் தம்பி தமிழ்நாட்டில் வந்து உபிக்காரன் பீகார்காரன் இவங்க தான். இந்தியாவிலே அதிக புலம்பெயர்ந்த தொழிலாளி ஹிந்தி பெல்ட்டில் உள்ளவங்க தான், வேற எங்கேயும் அதிகம் இல்லை, அவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் லட்சக்கணக்காக வந்து கிடக்குறாங்க. அவெல்லாம் தமிழ் பிடிச்சிட்டு வந்தானே, தமிழருக்கு அங்கே வேலை கொடுக்குறாங்களே, எவனுக்கும் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி மோசடியாக ஃப்ராடாக சொல்லி சொல்லி நாங்கள் வந்து இந்தி படித்தா வேலை எங்கே வேலை கொடுக்குறேங்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு மத்திய அரசு நிறுவனங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, ரயில்வேயாக இருக்கட்டும், பிஹெச்சியலாக இருக்கட்டும், நெய்வேலியாக இருக்கட்டும், தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறதில்ல. இந்த போராட்டிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பொன்மலையில் நடக்குது, தொடர் போராட்டம் நடக்குது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் 540 பேர் எடுத்தாங்க, எல்லாம் வடநாட்டுக்காரன். ஒரு 12 பன்னெண்டு பையங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்க, பாக்கியெல்லாம் வடநாட்டுக்காரன். வடநாட்டில் யாருனாக்க இந்திக்காரன், உபி, பீகார், இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இவங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் ஆந்திரா, அப்புறம் கொஞ்சம் பேர் கேரளா, இவங்க தான் தமிழ்நாட்டு பசங்க. 540 பேர் 12 பேருங்கிறாங்க. இவங்க வந்து வேலை கொடுக்குறாங்கள, எங்கே கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஏமாற்று வேலை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, இந்திக்காரனுக்கு பூரா வாழ்வு கொடுக்கறது வேலை கொடுக்கறது தமிழ்நாடு. தமிழ்நாடு அது மாதிரி கர்நாடகத்துக்கு போகிறாங்க இந்திக்காரங்க, குஜராத்துக்கு போகிறாங்க, குஜராத்லேயே விரட்டி அடிக்கிறாங்க இந்திக்காரனை, வடநாடாக இருந்தாலும். கர்நாடகத்தில் இந்திக்காரனுக்கு எதிராக போராட்டம் கிளம்பி இருக்கு. அங்கங்கே போய் பொழப்பு தேடி போகிற பசங்க இந்திக்காரங்க, அவங்க வேலை கொடுக்குறாங்களா நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் வந்து முழு 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 பொய். மோஸ்ட் ஐஸ் ஃபுரூட் அல்வா கொடுக்கறது நமக்கு. இப்போ பிஎஸ்என்எல் கம்பெனி இருக்குங்களையா, அதில் பார்த்தீங்கன்னா 85,000 பேரை வேலையை விட்டு தூக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பிஎஸ்என்எல் கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருக்கு, அவங்க வேலை செய்யறதுக்கு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இருந்தாலும் அங்கே இருக்க வேலை செய்யற மக்கள் வந்து சரியா வேலை செய்யறதில்ல, அதனால இவங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்க போறதா ஒரு காரணம் சொல்றாங்க. இது எப்படிங்க பாக்குறீங்க? வேலை செய்யறவங்களாம் நல்லா வேலை செய்யலாம், அவங்க அஃபீஷியலாக யாரும் சொல்லலை, அவங்களா சொல்கிறாங்க. இப்போ ஆள் குறைப்பு செஞ்சு வாலண்டி விஆர்எஸ்க்கு கொடுத்து ஒரு 70,000 பேர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 4-5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 70,000 பேர், 68,000 பேர் நினைக்கிறேன் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கி வந்துட்டாங்க. அதிகாரிகள்லேருந்து சாதாரண எம்ப்ளாயீஸ்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க, அவங்களாம் அனுப்பிட்டானுங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த தர வேண்டிய பாக்கி தொகை, சம்பளம், இந்த தர வேண்டிய ஓய்வூதிய தொகைகள், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இதெல்லாமே இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க கேட்டு எடுக்கிறாங்க. பிஎஸ்என்எல்ல காலி பண்ணிட்டு ரிலையன்ஸ் மாதிரியாவில் அவங்க மாமா மச்சானுக்கு கொடுக்கணும். மத்திய அரசுடைய மாமா மச்சான் அங்காளி பங்காளி இருக்கான்ல, அதானி, அம்பானி, இவன் மாதிரி அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் எட்டி உள்ள தூரத்து மாமன் இருக்கான், மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அமெரிக்காவில், அங்கே இங்கே அவன்கிட்ட கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்தியாவில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை காலி பண்ணி கொடுக்குறாங்க. இது கண்தெரிஞ்ச உண்மை, இது கண்தெரிஞ்ச உண்மை. ஏன்டா நீங்கள்லாம் வேலை செய்யுங்க, அரசு துறையவே காலி பண்ணணுங்கிறது தானே அவருடைய மோடியுடைய திட்டம் தானே. அரசு துறையை காலி பண்ணிட்டு இப்போ கல்விக்கு எதாவது சொல்கிறார், 3 PP சொல்கிறார். PPP என்ன? PPP ஃபெல்லோன் தெரப்பிஸ், அரச்ச நன்கொடை தருபவர்கள், அப்புறம் பப்ளிக் அரசு, அடுத்தது பிரைவேட்டு. அது நன்கொடை அறச்செயல் புரிவோருடைய துணை என்பது அது ஒரு பக்கமாக, அப்புறம் பிரைவேட் அது யாருன்னா அதான் அவங்க மத்திய அரசுடைய மாமா மச்சான், அம்பானி, அதானி போன்ற பன்னாட்டு கம்பெனிகள், தனிநபர் கொள்ளைக்காரர்கள், இந்த 3 பேரை கொண்டாந்து கல்வியில் விடணுங்கிறாங்க. இதே அவங்க கொள்கை தானே, அரசை கல்வியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் நிறுவனங்கள்லேருந்து. அதுபோல் பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்களையெல்லாம் அரசு அதுலேருந்து வெளியேறிட்டு தனியார்கிட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கொள்கை. அதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர, ஊழியர் சரியாக வேலை செய்யலைன்னா, ஊழியர்கள் சரியாக வேலை செய்யலைன்னா அது நடவடிக்கை எடுங்க.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக வேலை செய்யாமலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. யாரே சரி, சில நபர்கள் நடந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு மேலே மேற்பார்வை வருது, ஆளே இல்லையாங்க. இதெல்லாம் அவதூறு பண்ணுறது, பொய்யாக சொல்கிறது. தனிநபர்கிட்ட ஒப்படைக்க, தனிநபர் கார்ப்பரேட்டுக்கிட்ட பெருங்குடும்பங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அந்த திட்டம். அதாவது அது நிறைவேற்றிட்டே இருக்கார், ஒன்று ஒன்றா காலி பண்ணுறாரு. நீங்கள் இப்போ வெளிநாட்டு முதலீடு எவ்வளோ வேணாலும் வரலாங்கிறானே, 49% தான் வெளிநாட்டு முதலீடு வரணும், எஃப்டிஐ வரணுங்கிறத. அப்படிலாம் வரம்பு வேண்டாம், நீ வாங்க, அதுக்கு மேலே 50க்கு மேலேயும் வாங்கங்கிறாங்க, தளர்த்தி விட்டுருக்காங்க. இப்போ அதுபோல் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட என்பது தான் மோடி அரசுடைய, மோகன் பகவத் மோடி அரசுடைய கொள்கை. இதுதான் அதனுடைய ஒரு பகுதியாக அரசு துறையெல்லாம் காலி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய திட்டம் மாதிரி, அதாவது பழைய காலத்தில் 5 ஆண்டு திட்டம் போட்டு தொழிலை வளர்த்தாங்க, பண்டிதனியர் காலத்திலேருந்து 5 ஆண்டு திட்டம் போட்டு வளர்த்தாங்க. இப்போ என்ன பாருங்கள், டீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, அரசு முதலீட்டுகளை விலக்கிக்கிறது, அரசு துறையை விலக்கிட்டு தனியார் ஒப்படைக்கிறது. அதுக்கு ஒரு மந்திரியே போட்டாங்க முதல்ல வாஜ்பாய் பீரியடில், டீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, அது வந்து முதலீட்டை விலக்கி கொள்வது அரசு துறைகளிலிருந்து தனியார் ஒப்படைக்கிறது. அதைத்தான் வேகமாக செய்கிறாங்க, திட்டமிட்டு செய்கிறார்கள். அதுதான் அவங்க திட்டம், அவங்க நேரு காலத்தில் 5 ஆண்டு திட்டம் போட்டாங்க. இது ஆண்டு திட்டம், ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு அரசு துறையை காலி பண்ணோம், எத்தனை துறையில் கொண்டாந்து தனியாரை வெளியே விட்டோம், வெளிநாட்டுக்காரன் எத்தனை துறையில் விட்டோம் என்பது அவங்களுடைய கால்குலேட்டட் திட்டம். அதுதான் இது திட்டமிட்டு இது மாதிரி செய்கிறதுங்கிறதுக்கு. பழைய காலத்தில் தொழில் வளர்க்க, அரசுத்துறை தொழில் வளர்க்க 5 ஆண்டு திட்டம், மோடி காலத்தில் அரசுத்துறையை கலைக்க 1 ஆண்டு திட்டம், அந்தந்த ஆண்டுங்க ஒரு திட்டம், அதான் நடந்துகிட்ருக்கு. அதில் தான் பிஎஸ்என்எல்லும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம் தம்பி, வணக்கம் வணக்கம்.